சனிக்கிழமை உட்காரு சாக்கெட் கொடுங்க தமிழ் வாத்தியார் மாதிரி ஒரு ரொம்ப நேரம் நிக்க வச்சு. இல்ல சார் அப்பவே கேட்டேன், அவர் சொன்னாரு பரவாயில்லப்பா அப்படின்னாரு. சோ அதுக்கு தனுஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் நிக்க வச்சு சாரி சார். அதாவது எனக்கு அவர் சிம்பு சார் பேசும்போது இவர் பார்த்தது கரெக்டா படிச்சதெல்லாம் பேசுறியா கரெக்டா சொல்றீங்க தமிழ் டீச்சர் செக் பண்றாங்க. கண்ணாடி போட்டதுனால தமிழ் வாத்தியார சொல்றீங்க. அது நான் வந்து சிம்பு மாதிரியோ இல்ல ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ பார்த்தோன்னாலும் அழகா இருக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கணும். அடக்கத்தினுடைய உச்சம் உண்மை ஹாலிவுட்ன்றாங்க எல்லாருமே. ஹாலிவுட் ஸ்டாரா இல்லைங்களா இவரு? அது ஆக்சுவலா நாங்கெல்லாம் கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆகிறதே கஷ்டம், ஹாலிவுட் ஸ்டார் ஆயிருக்கீங்க. இல்ல அது ஆக்சுவலா இன்னொரு மொழி படம் அவ்வளவுதான், அது மட்டும் அதுக்கு மேல அதுக்கு பெரிய ஒரு இது இல்ல. இன்னும் தொழில் கத்துக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் நல்லா கத்துக்கணும், சரியா நமக்கு தெரியல இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படிங்கறதுனால இன்னொரு மொழியில போய் பண்ற படம் தான். அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு வாட்டி அதை சொல்லாதீங்க, சொல்ல நீங்க இங்க வந்தது இந்த விழாக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு விழாவா ஆனது காரணம் நீங்க வந்ததுதான் இல்ல இது சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல சிம்பு ஃபோன் பண்ணாரு. சிம்பு வந்து மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் என் சாங்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சாங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அனுப்புனார். கேட்டுட்டு எனக்கு என்னோடய ஃபீட்பேக் என்ன அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோ லான்ச் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வரது மட்டும்தான் சரி, அதை நான் அவர்கிட்ட திருப்பி சொன்னேன். அவர் சிம்பு கூப்பிட்டா நான் வர வேண்டியது என் கடமை. உண்மையிலேயே அதாச்சும் எம்கேடி தியாகராஜ பாகதூர் பியூ சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி சார் கமல் அந்த மாதிரி ஆர்டரில் இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பேர் நீங்கள் தான். இல்லை அது உண்மைதான், அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒத்துமை இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் சிம்பு சார்ட்டை நான் அவர் மியூசிக் பண்ணி முடிச்சோடனே ஆடியோ ரிலீஸ்க்கு பேர் கேட்டோம், யார் கூப்பிடலாம் யார் இன்வைட் பண்ணலான்னு பொழுது அவர் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நானே நம்பலை நீங்கள் வருவீங்க இல்லை பிஸி ஷெட்யூலில் வாட் எவர், ஏன்னா எல்லோரும் பேசுகிறாமல் ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்னுடைய படத்தில் நம்பது இதை விட பெரிய சந்தோஷம். இது ஹிஸ்ட்ரி, இது உண்மையிலே இது ஹிஸ்ட்ரி வரலாறு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சிம்பு சார் வந்தாருன்னா ஒன்று ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க உட்காருங்க, நீங்கள் பேசுங்க என்டர்டெய்னிங்காக. நான் தான் பேச